உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். நாகர்கோவிலில் மாநகராட்சி திடலில் இரவு நேரத்தில் பெண்களுடன் வாலிபர் உல்லாசம், சமூக வலைதளத்தில் வீடியோ பரவியதால் பரபரப்பு. நாகர்கோவிலில் இதய பகுதியில் தலைமை தபால் நிலையம் அருகே மாநகராட்சி திடல் அமைந்துள்ளது. இதுதான் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்காட்சி போன்றவை நடைபெறும். தற்பொழுது இந்த மைதானத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து தோண்டப்படும் மணலை மாநகராட்சி ஊழியர்கள் மலை போல் கொட்டி வைத்துள்ளனர். 15 அடி உயரம் வரை மண் கொட்டப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்கிறது. மேலும் இந்த இடத்தில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோத கும்பல்கள், போதை வாலிபர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மது பிரியர்கள் மண்குவியல் உள்ள பகுதியில் மது அருந்துகிறார்கள். மேலும் சிலர் இளம்பெண்களை அழைத்து வந்து விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். நேற்று இரவு ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 வாலிபர்களும் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் 2 இளம்பெண்களும் வந்தனர். அவர்கள் மாநகராட்சி திடலில் கிடந்த மண் குவியலுக்கு பின்னால் செல்கிறார்கள். பெண்களிடம் செல்மிஷத்தில் ஈடுபட்ட வாலிபர்கள் அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்தனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்பொழுது, மாநகராட்சி திடல் ஒரு காலத்தில் குளமாக இருந்தது. இந்த குளத்தில் மக்கள் நீராடிவிட்டுத்தான் அருகிலுள்ள கோவிலுக்கு செல்வார்கள். இப்பொழுது இங்கு விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறது. இதனை மாநகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் உடனடியாக தடுத்து நிறுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.